அன்பு குழந்தையே ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம் குழப்பம் வருவது இயல்புதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை நீ எப்போது போகிறாய். நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகிறது உன் புதிய வாழ்க்கைக்கு வண்ணமயமாய் ஆகப் போகிறது உன் வாழ்க்கை அதனால் கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதியைத்தான் உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாது வைத்திருக்கின்றாய் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலுவிழந்து காணப்படுகிறாய் உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்று உனக்கு நினைவுபடுத்துகிறேன் காயப்படுவது நீ மட்டும் இல்லை தான் உன்னை காயப்படும்படி நான் தெரிந்தும் உனக்கு செய்வேனா நீ அவற்றை தாங்கிக்கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டுவிடுவேனா அந்த அவநம்பிக்கையை எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கியேறி குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய்தான் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ போலவே தான் நானும் உன் மனதை ரணப்படும்படி பேசியவரின் காயத்திலிருந்து உன்னை நான் காப்பேன் ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை சில விஷயங்களை புரிய வைக்கவே நான் இவ்வாறு உனக்கு நிகழ்த்துகிறேன் உன் மனம் என்பது கோட்டை போல கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன் உன் மனதில் அதற்கான அஸ்தி போடுகிறேன் ஒருநாள் கோட்டை போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நிற்பாய் இது என் சத்திய வாக்கு பயப்படாதே உன் வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று கருதாதே ஒரு தாய் பறவை தன் பிள்ளை பறவையை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும் அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தை கண்டு பறவை அஞ்சுகிறது என்று தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும் அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை யார் துணையும் இன்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோ ஒரு இடத்தில் தனியாக விட்டுவிடும் அந்த தாய் பறவைக்கு தெரியாது தன் பிள்ளை பயப்படும் என்று அதையும் தாண்டி அப்படி செய்கிறது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வாழ வைப்பதற்கே அதைப்போலவே உன்னையும் நான் பயிற்றுவிக்கிறேன் இதில் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டே இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது உன்னை எந்த தீங்கும் நான் செய்ய விடமாட்டேன்